ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க இருக்கிற நதிகளில் நீராடும் சூரியன் படத்துடைய படப்பிடிப்புக்கு பெப்சி அமைப்பு தடை விதிச்சிருக்காங்க. சிம்பு தற்போது மாநாடு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் முடியறதுக்குள்ள அடுத்து தான் கௌதம் மேனன் டைரக்ஷனில் புது படத்தில் நடிக்க இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை ஐசரி கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் மே 5 அன்னைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே அந்த படத்துடைய படப்பிடிப்பில் பெப்சி ஊழியர்கள் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு பெப்சி அமைப்பு அந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்களாமா. சிம்பு நடிப்பில் AAA படத்திற்கான நஷ்டஈட்டு தொகையை அந்த படத்துடைய தயாரிப்பாளரான மைக்கேல் ராயப்பனுக்கு இன்னும் கொடுக்காதால அந்த தொகையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சிம்பு அடுத்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதையொட்டி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி அமைப்புக்கு எழுதியிருக்கிற கடிதத்துடைய அடிப்படையிலேயே சிம்புவுடைய இந்த புதிய படத்துடைய படப்பிடிப்புக்கு பெப்சி தடை விதிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. மாநாடு படத்துடைய ரிலீஸ் சமயத்தில் மைக்கேல் ராயப்பனுக்குரிய நஷ்டஈட்டு தொகையை தான் தந்துடுறதா சிம்பு ஏற்கனவே சொல்லியிருந்தாராமா. ஆனால் அதற்கான பேச்சு எதுவும் இப்போதைக்கு இல்லாதால தான் மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பாளர் கவுன்சிலில் மறுபடியும் புகார் கொடுத்து சிம்புவுடைய புதுப்படத்தை முடக்கி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இது பற்றி இரண்டு தரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு.